பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரியில் நவம்பர் மாதம் முதல் தொடர்ச்சியாக ஒரு மாதமாக மழை பெய்து வந்தது இதனால் புதுச்சேரி நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள பலதரப்புப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டனர் இருந்தாலும் மழை பாதிப்புகளை அறிந்து புதுச்சேரி அரசு விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் நிவாரணங்களை அறிவித்தது இருந்த போதிலும் மஞ்சள் அட்டை மற்றும் சிகப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கு மழை நிவாரணமாக 5,000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஒரு மாதம் ஆன நிலையில் இதுவரை மழை நிவாரணம் பொதுமக்களுக்கு சென்றடையவில்லை இந்த நிலையில் உடனடியாக மழை நிவாரணம் வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் பல சமூக அமைப்பினர்களும் மழை நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் காரைக்காலில் இருந்து ஒரு வாலிபர் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தொலைபேசியில் பேசுவது போன்ற ஒரு செல்போன் பேச்சு வெளியாகி சமூக வலைதளத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அந்த செல்போன் உரையாடலில் தான் காரைக்காலில் இருந்து பேசுவதாக கூறி முதலமைச்சரை நலம் விசாரித்த அந்த நபருக்கு பதிலளித்த முதலமைச்சர் தான் நலமாக உள்ளதாக கூறுகிறார் அதனைத் தொடர்ந்து மழை நிவாரணம் 5,000 ரூபாய் அறிவித்தீர்கள் அதை எப்போது வழங்குவீர்கள் என்று காரைக்காலில் இருந்து பேசும் நபர் கேட்க அதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி நான் மட்டும் ராஜா இல்லை உடனடியாக வழங்குவதற்கு எனக்கு கீழே மந்திரிகள் இருக்கிறார்கள் மேலே பலர் உள்ளார்கள் அதனால் உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு சட்டத்தினை புதுச்சேரியில் அமுல்படுத்தி செயல்முறைப்படுத்த பல்வேறு நிலைகளை கடந்து வர வேண்டி உள்ளது என்பதனை சூசகமாக முதலமைச்சர் ரங்கசாமி பேசுவது போன்ற ஒரு ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஹலோ ஹலோ ஐயா நான் காரைக்கால் இருந்து பேசுறேன் ஐயா எதிர்முனையில் பேசுபவர் யார் என்று தெரியாத நிலையிலும் முதலமைச்சர் குரல்தான் என்று உறுதிப்படுத்த முடியாத நிலையிலும் இந்த ஆடியோ புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை உருவாக்கியுள்ளது முத்து சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்